இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வர வீடியோவை சந்தோஷமா பாருங்க. அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கோ வயது 21 21வது வயது நடக்கும் பொழுது தாய் தகப்பன் இருவருக்கும் தள்ளாடு கால தடுமாடு வேளை ஆக இருப்பதனால பார்த்தாள் பாதாளவல்லி ராட்சத. ஏ மன்னவா மனவாளா, இந்த பாதாள உலகத்தில் நாமல் இருவருக்கும் தள்ளாடு கால தடுமாடு வேளை. இதனால் இதுவரைக்கும் 56 தேசத்திற்கும் நாமல் அதிபதியாய் இருந்த அரசு செய்தோம். ஆக இருப்பதனால் மன்னவா மனவாளா, நாமளுக்கு பின்னாலே ஆமையா நமது மகராகப்பட்ட வல்லரக்கனுக்கு அண்ணா நாமளெல்லாம் ஒன்று கூடி ஆடாட உலகத்தில உலகத்தில பட்டத்தை சூட்ட வேண்டும், பட்டம் சூட்டி பார்க்க வேண்டும், பார்க்க என்ற ஒரு எண்ணம் கொண்டு பாதாள உலகத்தில மந்திரி என்னோட வார்த்தைப்படி சொல்ல கேளும். அவரை 56 அரசருக்கும் அறிய ஊரை அன்று எழுதுவாளா. யாரும் ஐயா பெரியோர்களே 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 சபையோர்களே சபையோர்களே சபையில் உள்ள ராஜாக்களுக்கு அறிக்கை கொடுத்த, அதாவது அவனியிலே வாசகம் செய்து வரக்கூடிய 56 தேசத்து ராஜாதி ராஜாக்கள் குறுநிலம் வந்தவர்கள்.
ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாதி ராஜகுல பூமான்கள் அனைவரும் அனைவர்களும் ஓலை கண்ட நேரத்தில் பாதாள விரகத்திற்கு வர வேண்டும் வர வேண்டும். நாமளெல்லாம் ஒன்று கூடி இந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு அமைதியா பாதாள உலகத்திலே பட்டம் சூட்டமேனி என்பதாக ஓலை கொடுக்க கொடுக்க ஓலை சுருள் வாசகத்தை வாங்கி கொண்டு அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்து சிற்றரச ராஜாக்களுக்கும் கொடுத்த நேரத்திலே அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாதி ராஜ உலவர் மக்கள் அமையா அனைவேறு ஒன்றாக கூடி அமோக பாதாள உலகம் சென்று வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டவேணி என்பதாக நினைத்து அனைமேறு ஒன்றாக கூடி அரமனையில் இருக்க ஆமையா வல்லரக்கனுக்கு பட்டம் சுட்டணும் சொன்னா ஆமா எதை தொட்டாலும் நல்ல நேரத்திலே தொடணும் அப்பதான் தொட்டது தொடங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். ஆமா அப்படித்தான் தொட்டது தொடங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். இந்த வல்லரக்கனுக்கு பாதாள உலகத்தில் பட்டம் சுட்டக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? எப்பேற்பட்ட நேரையா ஐயனே நாளான நாள நல்ல வெள்ளிக்கிழமையில் நாள கருக்கலில் மயுருண்ட வேளையில் முந்தி கருக்கலில் முன்னுருட்டு வேளையில் அந்தி பொழுதாட்டி ஆதித்தன் மறைந்த நேரம் நாள பொழுது ஓஜி நாள பொழுது ஓஜி திருவெண்ணீரால் காப்புமிட்டு பட்டுடுத்தி பணிவுடுத்தி அலங்காரம் செய்து அரசவைக்கு சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். ஆமா ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாதி ராஜாக்கள் அமையா வல்லரக்கனுக்கு பட்டம் சுட்டக்கூடிய நேரம் நேரம் நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை கிழமை மாலக்கருக்கள் மயிருண்ட வேளை மூந்தி கருக்கள் முன்னுருட்டு நேரம் சரி அப்படின்னா மணி எத்தனை? மணி எத்தனையா? ஆறே முக்கால அரையும் காலு எத்தனையா? ஓ யோசனை வீட்டுல வச்சுட்டேன்னா இருக்கக்கூடிய யோசனை பார்த்து லேசா சொல்லு பாப்போம். ஆமா
அரை முக்கால் அரையங்காலம் இவ்வளவு வருதா? அதான பார்த்தேன். நீ படிச்ச பள்ளிக்கூடம் இருக்குமா? ஓ, மூணு சவரை படிச்சு சாச்சிட்ட. ஓ, நீ படிச்சு சாஞ்ச சவர் மட்டும் நிக்கி. இப்படி படிச்சன்னா பாரு எப்படி இருக்கும். அதான பார்த்தேன். ஆனால் வல்லரசனுக்கு அம்மா பட்டம் சுட்ட குடி நேரம் ஆறே முக்கால் அரையும் காலும் சரியா ஏழரை. அப்ப இது நீ முதலே சொல்லிருக்கலாம்ல. சரி, ஓ, அப்பன் பேரை இப்படியாவது காப்பாத்ததுக்கு இருக்கல்ல. ஏன் பேரை எடுத்து போட்டா போட்டு வீட்டுல பூஜை பண்ண நினைக்கிறேன். அவன் தான் அப்பவே சொல்லிட்டானா உனக்கு வயசாக பேசி கலவா வீட்டு நான் படிச்சு புகழ் வாங்குதான். ஆமா, ஆக இருப்பதனால் அவன் இருந்திருந்தாமனு அவனை சும்மா இருக்க விட்டுருப்பான். அவன் பொண்டாட்டி வந்ததுதான், பொண்டாட்டி கால விழுந்து கொல தெய்வமா தொட்டு கும்பிடுதானே என்ன மாதிரி பெத்த தகப்பானே தாயை ரோட்ல எல்லாம் விட்டுட்டான். என்ன இல்ல, அதான பார்த்தேன். ஓ, பொண்டாட்டி வந்தவனே தாய் தகப்பன முதியோர் ஒருத்தர் சேர்க்க பார்க்கான். சரி, அங்க சேர்த்தா உனக்கு பிறக்கும் பிள்ளை ஒண்ணு எங்க சேர்க்கும். எங்களையாவது முதியோர் இடத்துல சேர்த்தா நாலு முது பெருசு கிடக்கு. ஒன்னா உன் மகன் எங்க என்ன சேர்ப்பாமனா அனாதாசிரமத்துல கொண்டு விட்டுருவான். இவன் யாருன்னே தெரியலம்பா. அதான பார்த்தேன், அவன் நல்ல பிள்ளையா தான் இருப்பான். தரத்தை உடுக்காரு மாதிரி சேர்க்க அவசியம் இல்லையே. ஓஹோ, அதான பார்த்தேன். இந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கம் வல்லரக்கம் மன்னனுக்கத்தில் உள்ளவர்கள் பாதாள உலகத்தில் வந்த வந்த பெரியோரெல்லாம் தலையை சூட்டி அவனீனை வாழுகிற 56 வேஷத்து ராஜாதி ராஜாக்கள் அனைவரும் அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு என்ன உரைத்தார்கள்? அப்போ வல்லரக்கம் மன்னனுக்கு உள்ளவர்கள் பெரியவர்கள் ஒன்று கூடி புத்திமதி சொல்வார்கள். அவையோர்கள் ஒன்று கூடி ஆசீர்வாதம் செய்தார்கள். பெரியவர்கள் ஒன்று கூடி வல்லரக்க மன்னனுக்கு புத்திமதி சொல்வார்கள். புத்திமதி சொன்னபோது தாய் தகப்ப ரெண்டு பேரும் தலமகன் அழைப்பாள. என் மகனே கண்மணி, என் மகனே கண்மணி, எனக்கும் ஆயுத சொல்கள். ஐயா மகனே வல்லரக்க, ஏ அம்மா,
இதனால் இதுவரைக்கும் இந்த பாதாள உலகத்தை தலை நகராக கொண்டு 55 தேசங்களை குறுநிலமாக்கி 55 தேசத்திற்கும் உன் தாயின் தகப்பனும் தலை சிறந்த அரசன் என்று பட்டம் வாங்கி 56 தேசத்தையும் அரசு செய்தோம். ஆனால் மகனே, இன்னைய நாள் முதலாக இந்த 56 தேசத்திற்கும் நீ அதிபதியாக ஆள வேண்டும். 56 தேசத்திற்கு நீ அதிபதியாக ஆண்டு வந்தையாயில். ஆமோ எடையன் மகனே, கண்மணியே கண்மணியல மகனே, வல்லையரக்கா வல்லார ராஜாதி ராஜாக்கள் வல்லரக்கனுக்கு புத்திமதி சொல்ல கேட்டாமல்ல சரி சிம்மாசானத்தினை அமர்ந்து அமர்ந்து செங்கோல் வெடித்த வல்லரக்கனையா இந்த 56 தேசத்திற்கும் நாமளே ராசா, நாமளே மந்திரி, நாமளே மந்திரி. அப்படியான 56 தேசமும் நமக்கு அடிமை 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 என்று மனசிலே நினைக்க சரி சிம்மாசானத்தில் அமர்ந்த வல்லரக்கன் அரங்கள் என்ன நினைக்கிறான் பாரு. எப்படி என்ன இந்த வல்லரக்கராட்சூதந்த வல்லரக்க என்னைக்கு சிம்மாசானத்துல உட்கார்ந்தானோ சரி அன்னைக்கு அவனுக்கு 1.5 அதிகம் வளர்ந்தாரா, பதவி உயர்ந்ததா கிடையாது, சிம்மாசானம் உயர்ந்ததா அதுவும் கிடையாது. அப்ப என்ன உயர்ந்தது? அவனுக்கு தான் என்ற கௌரவம் உயர்ந்தது. வல்லரக்கனுக்கு தான் என்ற கௌரவம் ஆணவம் வந்துச்சு. வந்துட்டு ஆணவம் வந்து அழிவுக்கு அறிகுறியா? வரலாமா இந்த ஆணவம்? வரவே கூடாதியா? யாராக இருந்தாலும் உலகத்திலே தான் தான் பெரிது. ஆம், பெரிது. தனக்கு நிகர் ஒருவரும் இல்லைன்னு தலை முந்து நடந்துட்டாம்னா நிச்சயம் வாழ்வு ஊரான் ஆசை. அவனால மீண்டும் வர்றது கஷ்டம். உருட்டும் விரட்டும் சிரட்டையும் கைமா பெயரும் பொய் சொன்ன வாய்க்கு போசனமே இல்லைன்னா அப்பப்பா கிடைக்காது. அதாவது அந்த காலத்துலதான் சொன்னாங்க பொய் சொன்ன வாய்க்கு போசனம் இல்லை. சரி, இப்ப நம்ம செட்ல கண்டகாரம் வாயில இருந்து வாரதெல்லாம் ஒரே பொய் புழு. என்ன அந்த புழுவில்? இது உருட்டு பெருட்டு. எழுத கணக்கு பூரா கள்ள கணக்கு.
அவனுக்கு தானே யோகமா இருக்கு. மூணு வீட்டுல வாங்கியிருக்கான் கொரோனால. வேற என்ன, இப்ப பொய் சொல்லுதவன், பித்தலாட்டம் பண்ணதவன், கொள்ளி அடிக்கவன், இவனுக்கு தான் காலம். ஆகையினால் அந்த காலத்துல தர்ம அரசு செஞ்சது. ஆமா, தர்ம இப்ப அதர்மம் தலை தூக்கி இன்னைக்கு இப்ப அதர்மம் அழிச்சுக்கிட்டு வருது. ஆமா, அதாவது அந்த காலத்தில சொல்வார்கள், என்னையா, தாயிலே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள் பெரியோர்கள். பெரியவங்க எல்லாம் புத்தி சொல்வாங்க. அதெல்லாம் அந்த காலத்து பிள்ளைகிட்ட சொன்னேன்னா கேக்கும். பெத்த தாய் தகப்பனை தெய்வமா மதித்து வணங்கும். சரி, இப்ப இருக்க பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, தாய் தகப்பன் தான் முதல் கேடுமா. இருக்கடமே கேடுங்க. என்ன வணங்குனிய எங்களை? ஓ, வருஷத்துல ரெண்டு நாள் தாய் தகப்பனை வணங்குதான். இன்னைக்கு ஓ தை அமாவாசை ஆடி அமாவாசை. அப்பாவுக்கு கோட்டரு சரிதான், அம்மாவுக்குமா கோட்டரு. அப்படி கரண்ட் போன நேரத்துல அப்படியா? ஏப்ப இதெல்லாம் உங்க தாய் தகப்பனுக்கு செய்தீங்களா? அப்ப உயிரோடு இருக்கும் போது ஒரு மழை துணி கொடுக்க மாட்டான். அப்போ போங்காலத்துல போட்டா போடுவான். இன்னும் என்னெல்லாமோ அடுக்கடுக்கா சொல்லுதான். நம்ம அடுக்குமொழி படிச்சிருக்கான் ஐயா, அந்த அடுக்குமொழி நமக்கு தெரியாது. அடுக்குமொழி எல்லாம் ஆமா சொன்னீங்களா? உங்க அம்மா அப்பா சாப்பிடுமா? ஆனால் இந்த கொடியவனாய் வல்லரக்கன் நினைக்க, 56 வேஷத்திற்கு நாமளே ராசா நாமளே மந்திரி, நாம இட்டதான் சட்டம் போட்டதான் திட்டம் திட்டம் என்பதாக இந்த படுவாவியாகி வல்லரக்க நினைக்கானே. அமையா, அதாவது உலகத்துல சரி மனிதனாக பிறந்தவர்களுக்கு முதல் தெய்வம்னா யாரு? சரி, அதான் வந்த மழை வடக்காம போயிட்டு புத்தாளத்துக்கு உன் கால் பட்டிருக்காது, அங்க அடிச்சிருக்கு. ஆய்க்குட்டில ஏழு எட்டு நாள் மழை பெஞ்சு. நாங்க போன வாரம் தர காலத்துக்கு வச்சா அதான பார்த்தேன். ஏப்பா முதல் தெய்வம் யாரு சொன்ன? சரி, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். தாய் தப்ப ஒட்டு திண்ணில ஒரு தமிழா நீத்தணிக்கு ஏல ஐயா யா பெரியவனே. ஒரு தமிழ நீத்தணி கொடுக்க மாட்டான். பொண்ணு கொடுத்த மாமியா ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டானே. இவன் நிக்க நிலைய வேற. தெய்வம் நேரம் போவா. ரெண்டு பார்சல் டீ, 10 உளுந்த வடை, அப்ப 10 போண்டா. இவ்வளவு வாங்கிட்டு மாமியா எப்ப வந்திருக்க? கேப்பம் இல்ல, அத்தை குடுக்கணும்ல. அதாவது உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்களும் முதல் தெய்வம். 10 மாதம் 300 நாள் கருவறையிலே சுமந்து பூமியிலே நாமளை ஒரு மனிதன் என்று அறிமுகம் செய்து வைத்தாலே நாமளை பெத்த தாய். நம்ம பெத்த தாய் தாப்பா உலகத்திலே முதல் தெய்வம். ஆமா, இதை கொஞ்சம் சொன்னா பார்த்து. இப்ப வாலி பிள்ளை எல்லாம் சொல்லுங்க, அண்ணன் 7 வருஷத்துக்கு முன்ன வந்தவன் இருந்தவனே இப்ப கூட்டிட்டு வந்திருக்கோம், அடுத்தாலையும் இந்த தானே சொல்லுதாமு பேசுமில்ல. ஆக இருப்பதனால் வல்லரக்கனுக்கு அம்மையா ஐயா வல்லரக்க மன்னனுக்கு மயத்தில் உள்ளவர்கள் பட்டம் சூட்டி வைத்தாரோ. ஆதாள உலகத்தில் வல்லரக்கராஜுரங்க என்ன என்ன கோலத்தோடு என்ன என்ன
அரசாட்சி செய்ய போற பகவான என்னாமொழி பகவான என்னாமொழி ஆராட்சி பஞ்சாச்சர அணிய மாட்டான் பகவான வணங்க மாட்டான் மாட்டான்
வெண்ணீர் ஊச மாட்டான், விமலன் திருவடியை நினைக்க மாட்டான், சாம்பல் அணிய மாட்டான், சங்கரன் பகவானை நினைக்க மாட்டான். அப்பேர்வட்ட வல்லரக்கண்டான் என்ற அகந்தை மமதி உண்டு உண்டு. பாதாள உலகத்திலே சிம்மாசானத்திலே அமர்ந்து செங்கோல் பிடித்த நேரம் அமையோ இந்த வல்லரக்கனாண்டு கொண்டு வரக்கூடிய நேரம் ஐயா. அங்கே என்ன என்ன நடக்கிறது ஐயா?